இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசனம் என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே மருந்து மருத்துவங்களுக்கு அதிபதியாகப்படவர் தன்வந்திரி பகவான். அந்த தன்வந்திரி பகவானை மனதார வேண்ட வேண்டவே விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வீட்டில் வந்து சின்ன சங்கு, இந்த சங்கு வச்சுட்டு இந்த பூஜா சங்குன்னு சொல்லுவா, இந்த பூஜா சங்கை வச்சு அதில் முழுக்க தீர்த்தத்தை போட்டுக்கோங்க, ரெண்டு துளசியை போட்டுக்கோங்க, அந்த சங்கு மேலே கையை வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபிச்சு வீடு முழுக்க தெளிச்சுடும், தானம் ஜெலிச்சுக்கிறது தெளிச்சுக்கிறது, அதே மாதிரி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேனா, ஓம் தன்வந்திரயே நமஹ, ஓம் ஆயுர்வேதாதி தெய்வத்தாய நமஹ, ஆயுர்வேதாதி தெய்வத்தாய நமஹ. அடுத்தது சர்வரோக நிவர்த்திதாய நமஹ, ஓம் தன்வந்திரயே நமஹ, சர்வ ரோக நிவர்த்திதாய நமஹ. இப்படி இந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டு 16 முறை சொல்லி அந்த தீர்த்தத்தை துளசி வைத்து புரோக்ஷணம் பண்ணிக்கிறது, அந்த தீர்த்தத்தை நம்ம குடிச்சுக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். மருத்துவத்துக்கும் அதே மாதிரி இந்த மருத்துவத்துக்குண்டான அதிபதினு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா தன்வந்திரி பகவான். இந்த தன்வந்திரி பகவானை வீட்டில் தினம் 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 ஆராதிப்பது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா கோயிலில் பார்த்துட்டோம்னா மருந்தீஸ்வரர் சுவாமியினுடைய பெயர்கள்லேயே இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி நமக்கு உண்டான உபாதைகளை போக்கக்கூடியவர், ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடிய அந்த மருத்துவ சக்தி கொண்ட அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். சார் சங்கு இல்லையே நான் என்ன பண்ணுறது, பஞ்சபாத்திரத்தில் வச்சு பண்ணிக்கலாம், ஒருவேளை சங்கு வேணும்னு நினைக்கிறவா 7397394829 தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைனா பஞ்சபாத்திரத்தில் வச்சு இல்லைன்னா இந்த கிண்ணத்தில் வச்சு அழகாக இதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.